மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் உண்டு. அதிலும் பார்த்துட்டேல அப்படின்னா, ருத்ராட்சத்துக்கு மகிமையும் மகத்துவமும் அதிகமாகவே இருக்குது. எல்லா பொருட்கும் எல்லா விஷயத்திற்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ருத்ராட்சத்திற்கு இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன் எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது ருத்ர பகவான், அதாவது ருத்ரனையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி இறைவன்கிட்டத்துக்கு. ருத்ரனுடைய இரண்டு கண்கள் போல, ருத்ரனுடைய குண்டலம் போல, இதுதான் ருத்ராட்சத்தினுடைய மகிமை. இந்த ருத்ராட்ச மரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ருத்ராட்சங்களில் எவர் ஒருவர் ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பூர்ணமான அனுகிரகங்கள் கிடைக்கிறது. அது அழகாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் நம்மளுடைய சக்தி. அந்த அலைவரிசையை டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி தர்ப வந்து ரொம்ப அழகாக பண்ணுறதோ அதே போன்று ருத்ராட்சத்துக்கும் அந்த மகிமை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பொருள் ஒரு சக்தியை ஈர்த்து வைத்து கொள்ளுறது அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஸ்படிகம் ருத்ராட்சம், அதே மாதிரி தாமரை தண்ட அந்த மாலையிலையும் துளசி மாலை போன்ற மாலைகளில் மட்டும்தான் இருக்கும். இறைவனுடைய நாமத்தை நம்ம அந்த ருத்ராட்சத்தில் ஜபித்து, அந்த ஜபித்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பில் அந்த எனர்ஜி வந்து அப்படியே சேவ் பண்ணி வைக்கும். நம்ம காலையில் சாப்பிட்றோம், மத்தியானத்து வரைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாடங்கள், நரம்புகள் எல்லாமே இந்த உணவிலிருந்து இருக்கக்கூடிய சக்திகளை ரொம்ப அழகாக பகிர்ந்து கொடுக்கறது. அதே போன்று நம்ம மந்திர ரூபமாக இந்த ருத்ராட்சத்தில் ஜபித்து அதை வைத்து கொள்ளும் பொழுதோ அணியும் பொழுதோ அது என்ன பண்ணும், அந்த எனர்ஜி அப்படியே அது வந்து அது வெளியில் செலுத்திக்கிட்டே இருக்கும். இயற்கையிலிருந்து சக்தியை வாங்கி அது வெளியில் செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ருத்ராட்சம். ஸோ அப்சர்வேஷன் ஒன்று, அதை ஈர்த்து கொள்வது ஒன்று, பூர்த்தி அந்த ஈர்த்து கொண்ட விஷயத்தை அதை அப்படியே கிளென்ஸ் பண்ணி அதை வெளியில் விடுறது ஒன்று, ரெண்டு. இந்த ரெண்டு ப்ராசஸிங் வந்து ருத்ராட்சத்தில் நமக்கு இருக்கும். ஒரு பொருளை நம்ம பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு ஹீட் எனர்ஜி அதை சுற்றி ஃபார்மில் இருக்கும். ஏன்னா அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றால் போல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அலைவரிசை இருக்கிறத நம்ம யதார்த்தமாக எல்லா பொருட்கள்லேயும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு பொருட்கள்லேயும் அப்படி இருக்குது. தங்கத்தில் இருக்கும், நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வாட்சில் இருக்கும், செயினில் இருக்கும், எல்லா பொருட்களுக்கும் மேலே ஒரு விதமான லேயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய சக்தியை பிரதிபலி, அது ஹீட்டான பொருளாக கூலிங்கான பொருளாக அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு கூலான ஒரு பொருள், ஒரு ரோஸ் மில்க்கோ அல்லது ஒரு 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 லிக்விடான ஒரு இதை வந்து கூலிங்காக வாங்குறீங்க, மேலே கை வச்சு பாருங்கள், அதனுடைய எனர்ஜி அப்படியே அது என்ன பண்ணும், செலுத்திகிட்டே இருக்கும். அதே போன்று ஹீட்டான ரொம்ப சூடான ஒரு பொருள் வந்து வாங்குறீங்க நீங்கள் சாப்பிட்றதுக்காக, அதை சுற்றிலும் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அதை அப்படி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதே போன்று ருத்ராட்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய எனர்ஜி, அதாவது நீங்கள் மந்திரங்கள்னால் அதில் ஒரு அடக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி அதை அப்படி அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நம்ம கழுத்துலேயோ அல்லது நம்மளுடைய வாலெட்லேயோ வைத்து கொள்ளும் பொழுது, அதை எப்போவுமே அந்த ஸ்பரிசத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு அரியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், குளிர் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஹிமாலயம் போன்ற இடங்களில், நீங்கள் நிறையா ஒரு வாட்ஸ்அப்பில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு பனிக்கட்டியிலேருந்து ஒரு சுவாமிகள் எந்திரிச்சு வர மாதிரியும், எப்படி அங்கெல்லாம் சட்டையே இல்லாமல் எப்படி இந்த இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, அவங்க போட்டிருக்கிற ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ருத்ராட்சத்தினுடைய ஒரு அருமையான மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியை அப்படி ஈர்த்து கொண்டு அது அப்படியே ஹீட் எனர்ஜியாக உடம்பில் வந்து பாஸ் பண்ணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான மகிமை. அதுதான் சிவபெருமானுக்கு அது ரொம்ப உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபங்களுக்கும் அதே போன்று நம்ம பிரார்த்தனைகளுக்கும் உரியது தான் இந்த ருத்ராட்சம். எவர் ஒருவர் ருத்ராட்ச மாலை, ருத்ராட்ச பந்தல், ருத்ராட்ச வழிபாடு பண்ணுறாலோ அது சிவனுக்கே செய்யக்கூடிய வழிபாடு போன்றது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.